ஸ்ரீதேவிங்கிற மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வந்து வாசம் செய்யணுமா? அப்படின்னா மகாலட்சுமிக்கு அக்காவான இந்த தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து போகணும். இந்த தெய்வம் வீட்டுக்குள்ள வந்தா வீட்டிற்குள் ஒரே பிரச்சனை நிலவும், குழப்பம் ஏற்படும். ஆனா அந்த தெய்வம் வெளியில போகும்போது வீட்டிற்குள் இருக்கும் தரித்திரம் எல்லாத்தையும் தன் கூடவே எடுத்துட்டு போயிடும். தமிழர்களின் குலதெய்வமா ஒரு காலத்துல இருந்துட்டு இருந்த அந்த தெய்வம் யார் தெரியுமா? அவங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்முடைய தமிழ் மக்கள் மறந்து போன ஒரு பாரம்பரிய தெய்வம், நமக்கான தெய்வம் தான் மூத்த தேவி எனும் மூதேவி. இவங்களுக்கு தவ்வை, ஜேஷ்டா, தூமாவதி, காக்கை கொடியோல் அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்ப அதுல இருந்து நிறைய பொருட்கள் வெளியில வந்துச்சு. அப்போ அதுல இருந்து நஞ்சுக்கள் வெளியேறிச்சு. முதன் முதலில் வெளியேறின நஞ்சுல இருந்து உருவானவங்க தான் மூதேவி எனும் மூத்த தேவி. அதுக்கப்புறம் அமிர்தம் வெளியே வந்துச்சு. அந்த அமிர்தத்துல இருந்து உருவானவங்க தான் ஸ்ரீதேவி. ரெண்டு பேரையும் விஷ்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸ்ரீதேவியை தன் மார்பிலேயே வச்சுக்கிட்ட அவரு மூதேவி எனும் மூத்த தேவியை மட்டும் ஏன் வெளியே அனுப்பினாரு தெரியுமா? ஒரு வீட்டுல மனிதர்கள் தவறான காரியங்களை செஞ்சாலோ அல்லது சோம்பேறித்தனமா இருந்தாலோ அந்த வீட்டுல மூத்த தேவி போய் குடிக்கொள்ளணும். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து அதன் மூலமா அவங்கள திருந்த வைக்கணும். அவங்க மனம் திருந்தன பிறகு அவங்க வீட்டுல இருக்கிற மொத்த தரித்திரங்களையும் மூதேவி தன் கூடவே கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சு இருண்ட வாழ்க்கை வாழற மக்களுக்கு ஒளி கொடுக்க விஷ்ணு தன் மனைவியான மூத்த தேவிய அனுப்புறாரு. இப்படி மூதேவி சோம்பேறியா இருக்கிறவங்க, விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து அவங்களுக்கு பல சங்கடங்களை கொடுத்து பின் அவங்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து அதன் மூலமா சுறுசுறுப்பை உண்டாக்கி அவங்க கிட்ட இருக்கும் தரித்திரம் எல்லாத்தையும் தன் கூடவே எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க அப்படி போன பின்னாடி அந்த வீட்டுக்குள்ள ஸ்ரீதேவி வந்து குடியேறுவாங்க. பழங்காலத்துல பல்லவர்கள், சோழர்கள் எல்லாரும் மூத்த தேவிய வழிபட்டிருக்காங்க. அதுக்கான சான்றுகள் புராணங்கள்ல நிறைய இருக்கு. தவ்வை எனும் இவங்க கழுதை மேல உட்கார்ந்து கையில முரம் அல்லது துடைப்பம் வச்சிட்டு இருப்பாங்க. அதாவது அழுக்குகளை வெளியேற்றுபவள் நான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய தோற்ற அமைப்பு இருக்கும். அதனாலதான் கழுதை படம் மாட்டி என்னை பார் யோகம் வரும்னு வாசகம் போடப்பட்டு இருக்கு. இந்த மூத்த தேவியை பத்தி அவ்வை திருவள்ளுவர் கூட தங்கள் பாடல்கள்ல சொல்லி இருக்காங்க. குறிப்பா வயல்வெளிகளுக்கு சிறப்பை கொடுக்கறவங்க இந்த மூதேவி தான் சொல்லுவாங்க. வயல்ல விளையிற நெற்கதிர்கள் ஸ்ரீதேவின்னு சொன்னா அதை விளைய வைக்கிறதுக்கு நாம அந்த மண்ணுல போடுற எரு தான் மூதேவி. நெற்கதிர்களுக்கு முக்கியமான ஊட்டம் எருதானே, அதே போல் ஸ்ரீதேவி சந்தோஷமா வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்றால் மூதேவி ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லா தரித்திரங்களையும் தன்னுடன் கொண்டு போய் இருக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை மூத்த தேவி வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல இருக்கிற தரித்திரங்களை எல்லாம் கொண்டு போகாம இருந்தா ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க. இப்படியெல்லாம் சிறப்பு படைத்த மூதேவி எனும் மூத்த தேவிக்கு நாளடைவுல கெட்ட பெயர் ஏற்பட்டு யாரையாவது திட்டணும்னாலும் அது மூதேவின்னு சொல்ற மாதிரி வந்துருச்சு. மூதேவி தான் செல்வத்துக்கான தெய்வம் என்று நம் முன்னோர்களால் வணங்கப்பட்டது. நமது முன்னோர்கள் இவங்களை தான் குலதெய்வமா வணங்கினாங்க. தவ்வை எனும் பெயர் பல இலக்கியங்கள்ல வந்திருக்கு. அதனால இனிமே மூதேவி எனும் பெயரால யாரையும் திட்டாதீங்க. வீட்டிற்குள் மூதேவி என்பவள் முதலில் உள்ளே வந்தால்தான் ஸ்ரீதேவி என்பவளால் அடுத்து உள்ளே வர முடியும். இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.